எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு PVK. இந்த வாரம் நம்ம சேனல்ல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, பிரெட் வாரம் தாங்க. பிரெட்டை வச்சு தான் டிஃப்ரெண்டான ரெசிபிஸ் எல்லாம் செய்ய போகிறோம் இந்த வாரம் முழுக்க. அப்படி ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, முட்டையை யூஸ் பண்ணி ஒரு பிரெட் டோஸ்ட் தாங்க செய்ய போகிறோம். அட்டகாசமாக இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா வீடியோ முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இதுக்காக நான் ஒரு 6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். அந்த எட்ஜெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு ஸ்குவேர் டைப்லயோ இல்ல ரெக்டாங்கிள் டைப்லயோ இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததா ஒரு மிக்சிங் பவுல்ல 2 முட்டையை உடைச்சு ஊத்திருக்கேன். அது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அவ்வளவு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்க மிளகு தூள் கூட சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அவ்வளவு உப்பை சேர்த்துட்டு ஒரு விஸ்கரை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நம்மளோட முட்டை மிக்ஸ் வந்து ரெடியா இருக்கு. அடுத்ததா ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை வச்சுட்டு பேன்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அவ்வளோ எண்ணெயை சேர்த்துட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஸ்டவ் வந்து சிம்லேயே இருக்கட்டும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் பீசஸை இந்த முட்டையில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணி அப்படியே தவால ஒன்று ஒன்றா எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் அந்த முட்டைக்குள்ள டிப் பண்ணி பேன்ல போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் வந்து சிம்லே வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு இருந்தா போதும். இப்ப நான் எல்லா பிரெட் பீசஸும் இது மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்ப அதே பேன்ல இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அவ்வளோ எண்ணெயை சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அவ்வளோ குட்டி குட்டியா நறுக்கின இஞ்சி, குட்டி குட்டியா நறுக்கின பூண்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா நறுக்கி சேர்த்துருக்கேன். இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறமா பாருங்க இந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்ப இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அவ்வளோ மிளகாய் தூள் நம்ம ஆல்ரெடி இந்த முட்டையில சேர்த்துருக்கோம், அதனால பார்த்து சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் வந்து சிம்ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா மிளகாய் தூள் வந்து கருகிடும். அடுத்ததா இது கூட கரம் மசாலா. இந்த மசாலாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்மளோட ஆப்ஷன் தாங்க. நம்மளுக்கு சிக்கன் மசாலா வேணும்னா சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம், மட்டன் மசாலா வேணும்னா அதையும் சேர்த்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சிருக்க பிரெட்டும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு அந்த ஃப்ளேவர் எல்லாம் அந்த பிரெட்குள்ள இறங்கணும். அது வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் நல்ல ஒரு ஸ்பூனை வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட டேஸ்டியான ஃபைனலாக நம்மளோட பிரெட் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க வித் எக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், பாய்.